ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சுமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், ஒரு கட்டை முருங்கைக்கீரை எடுத்து உதுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கடுகு, கடலைப்பருப்பு, இது என்னென்னா வேர்க்கடலை இருக்குது பாருங்கள், வேர்க்கடலை சுத்தமாக தண்ணி சேர்க்காமல் நீங்கள் வந்து ஒரு கையளவுக்கு வேர்க்கடலை எடுத்து மிக்சியில் வந்து அடித்து வச்சுருக்கேன். ரொம்ப பொடி பொடியாக இல்லை, இந்த அளவுக்கு தறி தறியாக இருக்க மாதிரி அடிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் ஆயில், உப்பு தேவையான அளவு, 8 வரமிளகாய், 5 பல் பூண்டு எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேன் வச்சு நம்ம வச்சுருக்க ஆயில் ஊற்றிடலாம். அதில் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுடலாம். கடுகு வடித்தோன்னா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 10 minutes ஆயிடுச்சு. கீரை வந்து ஒரு 3/4 வேக வெந்தோடனே நம்ம வச்சுருக்க தேங்காய் அப்புறம் வேர்க்கடலை வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை போட்டுடலாம். இது நல்லா இந்த சூடு பொறுக்க அடைக்க வேண்டாம், அப்படியே நம்ம வந்து நல்லா இதில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓப்பன் ஹீட்லேயே வச்சு விட்டு விட்டு ஒரு 2 minutes இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. அப்புறம் மறுபடியும் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இவ்வளோதான், இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு ஒருக்க ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட முருங்கைக்கீரை பொரியல் தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.